நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 செப்டம்பர் 19ஆம் தேதி ஆரம்பிக்க போது யூஏஇல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஒரு ஐபிஎல் மூடுக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ அண்ட் ஹார்திக் பாண்டியா ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ, மனுஷன் சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்கும் ஆள், அதுக்கப்புறம் வந்து நம்ம விராட் கோலி வந்து மூவ் ஆன் பண்ணது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் நிறையா டீம்ஸ் வந்து யூஏஇ வந்து கிளம்புறாங்க. ஆல்ரெடி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அண்ட் கேகேஆர் வந்து யூஏஇ லேண்ட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சென்னை ஐபிஎல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, எல்லாமே எல்லோவில் வந்து கிளம்பியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார். ஸோ அவரும் வந்து இந்த டீமோட ஜாயின் பண்ணி கிளம்பிட்டாரு. ரொம்ப 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 செக்யூராக சேஃபாக ஒரு தனி விமானம் வச்சு சிஎஸ்கே வந்து யூஏஇல வந்து லேண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 நாட்கள் எல்லா பிளேயர்ஸும் தனித்தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குவாரண்டைன் பண்ணப்படுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த ப்ராக்டிஸ் மோடுக்குள்ளேயே அவங்க வந்து போகிறாங்க. அண்ட் அதற்கு அடுத்து ஒரு மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கப்பட்டு கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ட்ரீம் லெவன் ஐபிஎல் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்து தானாகவே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம் லெவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா பேர் சம்பாதிச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்க, நிறையா பேர் காசை விட்டுக்கிட்டும் இருப்பாங்க இவ்வளோ நாள் ஐபிஎல்ல. பட் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக அந்த ட்ரீம் லெவனில் ஏதாவது நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. அந்த நம்ம விளையாடுவோம்ல காசு கட்டி, அவங்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் ஐபிஎல் 2020 சீரியஸாகவே ரொம்ப 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 பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு ஐபிஎல் வந்து நிறையா பேருக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஒரு கேப் விட்டு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தோனியோட ரிட்டையர்மெண்ட். ஸோ மறுபடியும் தோனி அவங்கள கிரவுண்டுக்குள்ளே பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட லைக் வேர்ல்டு கப்பில் அவர் வெளில போனது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பேட்டோட கிரவுண்டுக்குள்ளே இறங்க போகிறாரு. ஸோ அவருக்காகவாது சிஎஸ்கே வந்து ஜெயிக்கணும் இந்த ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆர்சிபி மேலே ஒரு தனியான பார்வை வந்து உழுகுது. ஏன்னா ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிச்சு ஆகணும், ஒரு மான பிரச்சனையாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து டீமை பயங்கரமாக பில்டு பண்ணி வர வச்சுருக்காங்க. இந்த வாட்டி ஆரன் ஃபின்ச்லாம் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. ஸோ அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்குது, ஆர்சிபி கண்டிப்பாக கப் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி சுட்டி குழந்தைகள் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அவங்க வந்து ஒரு சின்ன பசங்க டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் வந்து இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸுக்குள்ளே வந்துருவாங்க. அது மாதிரி ஒரு டீமாக வந்து லாஸ்ட் இயரில் வந்து திகழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீம், இந்தியன் டீமோட ஃபியூச்சர் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களும் மேபி இந்த வருஷம் கப்படிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி செப்டம்பர் 9th சென்னை விஸ் மும்பை, இந்த மேட்சுக்கு தான் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே யூஏஇ லேண்ட் ஆனது பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் இந்த ஐபிஎல் 2020 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் டீம் எது, அதை பற்றி நான் ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜயமணி. அண்ட் நெட்டி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் வந்து இது மாதிரி வந்துகிட்டு இருக்கும். காலையில் கூட KGF 2 பற்றின ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்து கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ட் சேஃபாக இருங்க, பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். லவ் யூ ஆல்.